நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசி மூலமாக அறிவிக்கப்பட்டக்கூடிய புதிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் அரசியலினுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5-6 போஸ்ட் நம்ம டெய்லி ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்பெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th and 10th பாஸ் பண்ணினாலே போதுமானது. ஒரு சில பதவிகளுக்கு 8th பாஸ் பண்ணாலே போதும், ஒரு சில பதவிகளுக்கு மினிமம் 10th பாஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லாத ஒரு நேரடியான வேலைவாய்ப்பு. அதுபோல் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக வந்து வேகன்சி அறிவிச்சுட்டு வராங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வருது. இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய அரசு வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷீட் மெட்டல் ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்தில் 5 வேகன்சி இருக்குது. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 5 வேகன்சி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சொல்லது போல் மாவட்ட வாரியாக அந்தந்த ரீஜன் வாரியாக வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துட்டே வர்றாங்க. இப்போ திருச்செந்தூர் கிளையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது. அதனை தொடர்ந்து கோவில்பட்டி கிளையிலேருந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் கிளையில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் 5 வேகன்சியும் மெக்கானிக் டீசல் 5 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து விளாத்திகுளம் கிளையில் வந்துட்டு மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் 10 வேகன்சி, ஃபிட்டரில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய மண்டலங்களுக்கு திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி நிறைய மண்டலங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லா லிங்க்குமே நம்ம வந்துட்டு நம்முடைய அஃபீஷியல் வெப்சைட் அரசு.com கொடுத்துருப்போம். அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வேலைவாய்ப்பிற்கான லிங்க்கும் அதை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஒவ்வொரு அதாவது கிளை வரி, அதாவது விளாத்திகுளம் கிளைனா விளாத்திகுளம் கிளைக்கான லிங்க் நான் அதிலேயே கொடுத்துருப்பேன். அப்ளை அதாவது விளாத்திகுளம் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்ளை லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஈஸியாகவே இங்கே அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஷீட் மெட்டல் ஒர்க்கருக்கு 8th வகுப்பில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மற்ற பதவிகளுக்கு அதாவது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஆகட்டும், டீசல் வெஹிக்கிள், டீசல் மெக்கானிக், அப்புறம் ஃபிட்டர் இந்த மாதிரி பதவிகளுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நாப்ஸ்னு சொல்லக்கூடிய தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்லேருந்து அந்த வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் விவரங்களை காட்டுறேன். நிறைய நண்பர்கள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது டிஎன்எஸ்டிசி மூலமாக டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கான வேகன்சி எப்போதும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. தச்சமே உங்களுக்குமே தெரியும், எலெக்ஷன் டைம் பண்ணாலும் வேறு எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேனலை கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அதாவது இந்த மாதிரியான அப்ரண்டிஷிப் ஜாப் மட்டும்தான் தச்சுமே வந்துருக்கு, இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு அப்ரண்டிஷிப் ஜாப் அப்படின்றதால இதுக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு சில பேர் அப்ரண்டிஷிப் டைப் ஜாப் அப்படின்றத அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஜாப்பில் டிஎன்எஸ்டிசிலேயே ஒரு சில ஜாப்பில் நீங்கள் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக அவங்க பெர்மனன்ட் ஜாப்புக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ரண்டிஷிப் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்கள் நியர்பை பிளேஸில் கிடைச்சினா உடனடியாக அதில் ஜாயின் பண்ணி அந்த அப்ரண்டிஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கதான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். சரிங்களா? அந்த சாம்பிளுக்கு ஒரே ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மற்ற லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய எந்த பிரான்ச் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிரான்ச்சுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது விளாத்திகுளம் பிரான்ச்சுக்கான அந்த மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்கான அந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கில் நான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் டீட்டெயில்ஸ்மே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரண்டிஷிப் டைப் ஜாப் அப்படின்றதால அதாவது உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 7000 தொடங்கி 8050 வரைக்கும் மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைப்பண்ட் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதில் அனைத்து ஜென்டர் ஈக்குவாலிட்டி தான், அனைத்து பிரிவியஸ் அனைத்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே தாராளமாக விண்ணப்பிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்துட்டு மொத்தமாக 25 மாதங்களுக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். பேசிக் ட்ரைனிங் 6 மாதம், அதனை தொடர்ந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்துட்டு 19 மாதம், ஆக மொத்தமாக 25 மாதங்களுக்கான ஒரு ட்ரைனிங். அதை வந்துட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் படிச்சுக்கணும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஷீட் மெட்டல் ஒர்க்கருக்கு மட்டும் 8th படிச்சிருக்கணும், பாக்கிலாம் 10th படிச்சுங்க தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிட்டு முடியும். அப்படி இல்லாதவங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியலீங்களா ரெஜிஸ்டர் பிங்க் கலரில் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரவங்களுக்கு மட்டும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? முழுக்க முழுக்க அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் ஆன்லைன் தான், வேறு எந்த விதமான ஃபார்மும் நீங்கள் சென்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய எந்த பிரான்ச் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புவீங்களோ அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பில் தொடர்ந்து டிஎன்எஸ்டிசி மூலமாக கொடுத்துட்டே வராங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.